Welcome back to our channel. In this video, we will see what Sabana and ariyan have done for இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம். இந்த வீடியோ பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆரியன் சபானா அவங்க ரெண்டு பேருமே சமீபத்தில் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னதான் விருப்பம் இல்லாட்டியும் அவங்க பல போராட்டங்களை கடந்து அவங்களுடைய மேரேஜை நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடத்தி காட்டினாங்க. ஸோ இப்படி இருக்க நிலையில் ரெண்டு பேருமே நல்லபடியாக தான் சீரியல்களை தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த நிலையில் ஆரியன் அவர்கள் சமீபத்தில் சீரியல்லிருந்து விலக்கப்பட்டார். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சபானாவங்களும் சீத்தமிழ தான் நடிச்சிட்ருக்காங்க. அதனால் ஆரியன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீத்தமிழில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, புது சீரியல் நடிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்ததான். ஸோ அதனால தான் அவர் இந்த சீரியலை, அதாவது பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்ருக்கு. ஸோ அடிக்கடி ஆரியன் அவர்கள் அதாவது பாக்கியலட்சுமி சீரியலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து அவர் மனதில் இருக்க உருக்கமான, அதாவது வெளிப்படையாக சொல்ல முடியாட்டியும் சில கருத்துக்களால் அவர் வந்து நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பகிர்ந்திருக்கார். அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஆரியன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லைஃப் பார்ட்னராக வந்த சபானா அவங்க, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, ஸோ லைஃப்பில் எல்லாமே நான் தான் இனிமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சபானா அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சபானா அவங்க ஆரியன் அவர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததா இப்படி ஒரு தகவலானது சோஷியல் மீடியா பக்கத்தில் இப்படி ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா சபானாவங்களும் நாளுக்கு நாள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம், சோஷியல் மீடியா பக்கம் வெளியிடுற போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே ஆரியன் அவர்களை சப்போர்ட் பண்ணி சொல்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆரியன் அவர்களுக்கும், அதாவது ஆரியன் அவர்கள் சபானாவங்களுக்கும் சபானாவங்க ஆரியன் அவர்களுக்கும் லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு முக, அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து லைஃப்பில் எப்போவுமே ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையும். ஸோ ஆரியன் சபானா ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஒரு புது சீரியல் நடிப்பாங்க அப்படின்னு ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.